இல்ல இப்ப நம்ம வானம் பத்தி பாக்குறோம். தெளிவான வானத்தை நம்ம வந்து கனவுல பார்த்தோம்னா புகழ் கீர்த்தி விரோதியும் நண்பராவார், அதாவது செல்வாக்கு புகழ் ஆகுறீங்க, காரியத்தில் வெற்றி, வியாபாரத்தில் லாபம், நெடுநாள் வழக்குல வெற்றி. கருமேகங்கள் சூழ்ற மாதிரி கனவுல பார்த்தோம்னா கெட்ட பலன்கள், அதாவது நண்பர் விரோதி ஆவார், காரிய தோல்வி, வியாபாரத்தில் நஷ்டம், வழக்கில் வந்து தோல்வி. கருமேகம் வெண்மேகம் ரெண்டு இருந்தால் கஷ்டம் விரைவில் வந்து விலகும். கருமேகங்கிறது கஷ்டம், வெண்மேகம் உள்ளே வரும்போது அந்த கஷ்டங்கள் வந்து விலகுது அப்படின்னு அர்த்தம். சிவந்த வானத்தை பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு நோய் வருது, பெரிய நோய், ஆஸ்பத்திரி செலவு, ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி பிஸ்னஸில் நஷ்டம். திருமண ஏற்பாடு, சீக்கிரம் திருமணமாகும். இடி இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா துன்பம் வந்து விலகும். இடி பிளஸ் மின்னல், இடி மின்னல் ரெண்டும் இருந்ததுன்னா விவசாயத்தில் மேன்மை, தொழிலில் வெற்றி. சூரியனை கனவுல பார்க்குறீங்க, நிறைய நோய் இருக்குவர், விரைவில் வந்து குணமாயிருவார். இவர் அவ்வளோதான், 6 மாதம் தாங்க மாட்டார் அப்படின்னா திடீர்னு குணமாயிருவார். சூரியன் வந்து பெண்கள் கனவுல பார்க்கும்போது புத்திர பாக்கியம் வரும்னு அர்த்தம். சூரிய கிரகணம், குற்றங்கள் வந்து விலகும், அரசாங்க ஆதரவு. நட்சத்திரங்களை நம்ம கனவுல பார்க்கும்போது செய்தொழில முன்னேற்றம், நட்சத்திரம் வந்து உதிர்ந்து உழுது, மேலிருந்து உழுது அப்படின்னா நஷ்டம் உண்டாகும். பூரண சந்திரன், வாழ்க்கையில வந்து உயர்வு வசதி. சந்திரன்ல ஒரு முகம் தெரியுது அப்படின்னா குழந்தை உண்டாகுது அப்படின்னு அர்த்தம். சந்திரனை மேகங்கள் சூழ்ந்திருந்து வாழ்க்கையில கஷ்டங்கள் சூழப்போகுதுன்னு அர்த்தம். மேகம் வந்து சந்திரனை சூழ்ந்திருந்த மேகங்கள் வந்து விலகுது, துன்பங்கள் நீங்கும். வால் நட்சத்திரத்தை பாக்குறீங்க, அதிக செல்வாக்குள்ள நண்பர், நம்ம மேனேஜர், ஓனர், அந்த மாதிரி உள்ளவங்க உடல்நலம் பாதிக்கப்படுது. வானத்துல பறக்கிற மாதிரி பார்த்தோம்னா எதிர்பாராத ஏற்றம், திடீர்னு டபுள் ப்ரொமோஷன், அந்த மாதிரி நடக்கிறது. இந்த மாதிரி கனவுகளை நம்ம காண்போம். நன்றி, வணக்கம்.